வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக புகார் அளிக்க மேற்கண்ட இந்த இலவச தொலைபேசி எண் அறிமுகம் செய்தது பொது விநியோகத்துறை. உலக கோடீஸ்வரர் பட்டியலில் 25வது இடத்திற்கு தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்கள் தள்ளப்பட்டார். இன்று பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 331 புள்ளிகள் குறைந்து 60691 புள்ளிகளில் நிலை கொண்டது. தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி 99 புள்ளிகள் சரிவு கண்டு 17844 புள்ளிகளில் முடிவுற்றது. ஃபேஸ்புக்கில் ப்ளூ டிக்கிற்கு இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் மாசி தெப்ப திருவிழா வருகின்ற 23ஆம் தேதி தொடங்குகிறது. கேரள மாநிலத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் எந்த யூடியூப் சேனலையும் இயக்க வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. முதுநிலை படிப்புகளுக்கான டான்செட் நுழைவுத் தேர்வு வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி நடைபெற உள்ளதால் இத்தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் நேரடியாக நிரப்பப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் ஈரோட்டில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி மையங்களில் மாணவர்கள் வழியே குறும்படம் தயாரிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்க பிப்ரவரி 21-22 ஆகிய தேதிகளில் திருச்சி திருவாரூரில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார். ரயில் வர தாமதமானால் 20 ரூபாயில் தங்கும் விடுதி வசதியை ஏற்படுத்தி தர ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்கள் நேற்று உடல்நலக்குறைவின் காரணமாக காலமானார். அவரது உடல் இன்று தகனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் GST இழப்பீட்டுத் தொகையாக 16982 கோடியை விடுவிக்க GST கவுன்சிலிங் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு 73 கோடி ரூபாய் GST இழப்பீடு நிலுவைத் தொகை கிடைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துருக்கியில் 261 மணி நேரத்திற்கு பிறகு உயிரோடு ஒரு இளைஞர் மீட்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 3 நாள் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் தொடக்க நிலை தன்னார்வலர்களுக்கு இன்று பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களுக்கான முதல்வர் விளையாட்டுப் போட்டி இன்று தொடங்கி நடைபெற உள்ளது. சிவராத்திரியை முன்னிட்டு உஜ்ஜயினியில் 1,82,000 தீபங்கள் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. G20 கூட்டமைப்பு நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வருகின்ற 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். டெல்டா பகுதிகளில் விவசாயிகளுக்கு 1,709 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு கட்டணங்களுக்கு GST இல்லை என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் குன்னூர் பயணம் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக அவர் மீண்டும் டெல்லி புறப்படுகிறார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.